கொரோனா எனும் கொடிய தொற்று முதல் அலையில் உலகம் முழுவதும் ஆட்டுவித்து உயிர் பலிகளும் ஏராளமாக நிகழ்ந்தது. இன்னும் சற்று தீவிரமடைந்து இரண்டாம் அலை அனைவரையும் அச்சுறுத்தி வருகிறது. மனிதனின் அரிய முயற்சியால் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தற்போது நமது சூலூர் மக்கள் பயனடையும் வகையில் சூலூர் தெற்கு பள்ளியில் அன்றாடம் 100 நபர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது என்பதை தங்கள் கவனத்திற்கு தெரியப்படுத்துகிறோம். அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொண்டு கொடிய தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுகிறோம். சூலூர் வாழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 5வது நாளாக கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூலூர் தெற்கு பள்ளியில் பொதுமக்கள் அனைவரும் ஆர்வமாக வந்து தங்களுடைய பாதுகாப்பு கருதி ஊசி போட்டுக்கொண்டிருக்கார்கள். இந்த ஊசி போடுறது மூலிமா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சூலூரில் ஜாஸ்தியாக இருந்த கொரோனா படிப்படியாக குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஊசி வந்து போட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இந்தியா ஃபுல்லாகவே ஊசி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. அதையும் தாண்டி நம்ம மக்களுக்காக வந்து கொண்டு வந்து சேர்த்து இந்த ஊசி போட்டிருக்காங்கிறதான் பெரிய விஷயம். அதனால் வந்து இன்னும் ஆர்வமாக வந்து இந்த ஊசி போடுறது மூலிமா சூலூரில் மொத்தமாக கொரோனாவை ஒழிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. மேலும் வந்து இதை பற்றி பேசுகிறதுக்காக நண்பர்களை நம்ம வந்து நேரில் சந்திப்போம். சூலூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி தெற்கு பள்ளியில் கடந்த 10 நாட்களாக 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றது. ஊசி தட்டுப்பாடு நாடெங்கும் தமிழ்நாடெங்கும் இருக்கும் பொழுது நமது அன்பு அண்ணன் மன்னவன் அவர்களின் பெரும் முயற்சியினால் ஊசிகள் பெறப்பட்டு தொடர்ந்து மக்களுக்காக போடப்பட்டு வருவதால் மாவட்டத்திலேயே சூலூர் பகுதியில் கொரோனா தொற்று அதிகம் என்றிருந்த நிலை மாறி தற்பொழுது படிப்படியாக குறைந்து வருகிறது. மக்கள் அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு ஊசி போடும் இடத்திலும் கூட தனித்தனி இருக்கைகள் அமைத்து சமூக இடைவெளி அமைத்து மக்கள் வந்து வசதியாக ஊசி போட்டு வர மாதிரி பண்ணி தரோம். அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளும் தருகிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஊசி போட வந்து எல்லா சௌரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பயப்படாமல் இருங்க, எல்லோரும் போட்டுக்குங்க. ஊர்லெலாம் வெயில் நின்று கஷ்டப்படுறாங்க. இங்கே அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லோரும் வாங்க, எல்லா வயதினரும் எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம முதலமைச்சர் அறிவித்த பிரகாரம் 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த டிமாண்ட்லேயும் ஒன்றிய குழு ஒரு மன்னவண்ணை வந்து 500 இன்ஜெக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காரு. அது வந்து நல்லா மக்கள்கிட்ட ரீச் ஆகி டெய்லி 100 பேர் 120 பேர் போட்டிருக்காங்க. இது கன்யூவாக 4 நாளாக போட்டிருக்கோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. வணக்கம்ங்க. நாங்கள் சூலூர்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி சூலூரில் பார்த்திங்கன்னா இப்போ 4வது கட்டமாக கடந்த 3 நாட்களாக ஊசி போட்டிருந்தேன். இப்போ 4வது கட்டமாக ஊசி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சூலூர் தெற்குப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தெற்குப்பள்ளி சிறுவான்டேக் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் போட்டுக்கிறாங்க. இங்கே அருமையான மர நிழல், அனைவரும் உட்காந்து சமூக இடைவெளியோடு போடுறதுக்குண்டான இருக்கை அமைப்பு, அப்புறம் அது மாதிரி சமூக ஆர்வலுடைய பங்களிப்பு இத்தனை இருக்கிறனால எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் வேக்சின் கொடுத்து மாஸ்க்லாம் வரைக்கும் மாஸ்க்கு கொடுத்து நல்லா சமூக வழியிலே குறைச்சி சரியான டோக்கன் முறையை விநியோகப்படுத்தி பாரபட்சமின்றி பொதுமக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும். இந்த ஊசி வந்திருக்கிற ஊசியை பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறுலாம் கொடுக்கணுங்கிறக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. எல்லா சமூக ஆர்வலர்கள் நின்று முன்னாடி நின்று பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. செவிலியர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை சப்போர்ட் பண்ணி நல்லா பதிவேற்றம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
ஊசி போற வழி தான் அது போக அவங்களுக்கு காய்ச்சல் வந்தனா முன்கூட்டியே அவங்களுக்கு ஒரு மாத்திரையும் ரெடி பண்ணி கொடுத்து அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க சிறந்த முறையில் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தொடர்ந்து ஊசியானது வருகின்ற காலங்களில் இன்னும் மக்கள் அதிகமாக அளவுக்கு பயன்படணும் அனைவரும் ஊசி போட்டுக் கொள்ளணும்